हाई फ्रेंड्स इंदे वीडियो ला नम्मा एदा पत्ती पाक पोरोन पत्तीना WWE आल तड़े सेये पत्ता 5 WWE रेसलर्स पत्ती दां पाक पोरों फर्स्ट इंदे लिस्ट ला यार पत्ती पाक पोरोन पत्तीना नम्मो WCW ला ओर ग्रेटेस्ट रेसलर आना स्कॉट स्टेनर दां स्कॉट स्टेनर पोरते रिको 1992 ला वंदु पत्तीना WWE ला डेब्यूट आगरारे அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்லராகவும் வந்து பார்த்தீங்கன்னா WWE-ல வலம் வந்துட்டுருக்காரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா WWE பயங்கரமாக ஒரு லெஜெண்ட் மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு அவர் டெபியூட் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிஹேவியரால் தான் வந்து WWE அவரை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு ஸ்டோரியிலும் வின்ஸ் மெக்மேன் சொன்னாலும் அது அகெயின்ஸ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் இருந்திருக்கு. ஸ்டேராய்டு இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகியிருக்காரு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் ஸ்டெய்னரோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா WWE முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்காட் ஸ்டெய்னரை இன்னி வரைக்கும் WWE ஃபேன்ஸு கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸ் கூட போன ஃபியூடு தான். ட்ரிபிள்ஸ் கூட போன ஃபியூடை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. WWE வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்காட் ஸ்டெய்னரில் தான் அந்த ஃபியூடில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப்பாக காமிச்சிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட் ஸ்டெய்னரை பொறுத்த வரைக்கும் பேட் பிஹேவியரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா WWE வெளியே அனுப்பியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்தை பிடிக்கிற ரெஸ்லர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டிகோன் தான் சொல்லுவாங்க. WWE-யை பொறுத்த வரைக்கும் அவரோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிங்காரா. சிங்காராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா WWE-யில் ஒரு கிரேட்டஸ்ட் ஹை பிளேயர் ரெஸ்லர்னு கூட சொல்லலாம். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மரு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் WWE-யில் இருக்கும்போதே அதர் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய அழைப்புலாம் வந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா WWE ஓனரான வின்ஸ் மெக்மேன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கு வின்ஸ் மெக்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு WWE-யில் தான் கான்ட்ராக்ட் இன்னும் முடியலை, நீங்கள் ஏன் அதர் கம்பெனிக்கு போகிறீங்கன்னு தான் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்காரா எனக்கு WWE சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு கோவம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா WWE விட்டு நம்ம சிங்காராவை ஃபயர் பண்ணியிருக்காரு. சிங்காராவை ஃபயர் பண்ணதும் இல்லாமல் அவரை வந்து பார்த்திங்கன்னா WWE-யில் தடை செய்யப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா WWE-யில் முழுக்க முழுக்க டெலீட் பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக இருக்கிற ரெஸ்லர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம டீன் ஆம்ப்ரோஸ் தான். டீன் ஆம்ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் லூனடெக் ஃப்ரெஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க டீன் ஆம்ப்ரோஸை பொறுத்த வரைக்கும். அவரை வந்து பார்த்திங்கன்னா WWE நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பட் அவர் என்ன பண்ணார்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு WWE சுத்தமாக பிடிக்கல, WWE பண்ணுற ஸ்டோரியிலேன்னு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் WWE ஸ்டோரி லைன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வின்ஸ் மெக்மேன் கிட்டே போய் சொல்லியிருக்காரு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீன் ஆம்ப்ரோஸ் பண்ண ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு ஸ்டோரி லைன் தான் சொல்லணும். அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ஃபெயிலியரான ஸ்டோரி லைனு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த ஸ்டோரி லைனை விட WWE வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமலேயே போயிடுச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட்டும் WWE-யில் முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். முடிந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் AEW-யில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரு. கான்ட்ராக்ட் சைன் பண்ணதும் இல்லாமல் அங்கே நல்ல மேட்சஸ்லாம் கொடுக்குறாரு. மேட்சஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா WWE-யை பயங்கரமாக குறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் மிடில் ஃபிங்கர்லாம் வந்து காமிச்சிருக்காரு WWE-யில். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா WWE அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெலீட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணதும் இல்லாமல் டீன் ஆம்ப்ரோஸோட WWE-யோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இருக்காதுன்னு தான் சொல்லணும்.
அவரை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூஇ தடை பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இனிமேல் வந்து டபிள்யூடபிள்யூஇயை பொறுத்த வரைக்கும் டீன் ஆம்புரோஸ் என்ற பேரே டபிள்யூடபிள்யூஇயில் கிடையாதுன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இடம் பிடிக்கிற ரெஸ்லர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அல்பர்ட்டோ டெல் ரியோ தான். அல்பர்ட்டோ டெல் ரியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகனை சேர்ந்த ஒரு ரெஸ்லர்னு தான் சொல்லணும். மெக்சிகனை சேர்ந்த ரெஸ்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூஇயில் ஒரு பயங்கரமான ரெஸ்லராக காமிப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அல்பர்ட்டோ டெல் ரியோவை ஒரு பயங்கரமாக காமிச்சாங்கன்னு தான் சொல்லணும். டபிள்யூடபிள்யூஇயை பொறுத்த வரைக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் டபிள்யூடபிள்யூஇயை சேர்ந்த ட்ரிபிள் எச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அல்பர்ட்டோ டெல் ரியோவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க நிறைய இன்டர்வியூஸில். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் ஏகப்பட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூஇயோட வெல்னஸ் பாலிசியை வந்து பார்த்திங்கன்னா மீறி இருக்கார். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2016 ஸ்மாக் டவுன் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனா கூட மேட்ச் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடைசி டபிள்யூடபிள்யூஇ அப்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இம்பேக்ட் ரெஸ்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடைசி ரெஸ்லிங் கெரியர்னு தான் சொல்லணும். அல்பர்ட்டோ டெல் ரியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செக்ஸுவலாக ஒரு லேடியை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்லிங் ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா அல்பர்ட்டோ டெல் ரியோ பயங்கரமாக வெறுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். டபிள்யூடபிள்யூஇயில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேரை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரியும் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது இடத்தை பிடிக்கிற அந்த ரெஸ்லர் யார்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம லெஜெண்டரி கிறிஸ் ஜெரிகோ தான். கிறிஸ் ஜெரிகோவை பொறுத்த வரைக்கும் 2017 சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங் ரிட்டர்ன் கொடுப்பாருன்னு தான் சொல்லணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட்டும் ஆகிடுவார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவரோட கடைசி சிங்கிள்ஸ் மேட்சாக வந்து நம்ம ஃபினாமினல் 1 ஏஜே ஸ்டைல் கூட தான் கடைசியாக மேட்ச் பண்ணியிருப்பார். 2017 எண்டோட வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜெரிகோவோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடுதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூஇ வந்து கிறிஸ் ஜெரிகோ கிட்ட என்ன ஒரு பிளான் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் டபிள்யூடபிள்யூஇ கிறிஸ் ஜெரிகோ கிட்ட சொன்னாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கிறிஸ் ஜெரிகோவை ஏன் டபிள்யூடபிள்யூஇ ஆலோசனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிரேட்டஸ்ட் ரெஸ்லரான கெனி ஒமேகா வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் தான் இருந்திருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ரெஸ்லராகவும் வந்து பார்த்திங்கன்னா வளம் வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவரை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது டபிள்யூடபிள்யூஇக்கு கிறிஸ் ஜெரிகோவோட ஹெல்ப்போட வந்து பார்த்திங்கன்னா டெபியூட் பண்ண வைக்கலான்னு டபிள்யூடபிள்யூஇ பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜெரிகோவுக்கு சுத்தமாக பிடிக்காமலே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். கிறிஸ் ஜெரிகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் ஒரு பயங்கர டாமினேஷனாக காமிக்கிறாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருந்துதான் சொல்லணும். ஃபார்மர் டபிள்யூடபிள்யூஇ ரெஸ்லர்ஸான நம்ம கோடி ரோஜ், யங் பக்ஸ், அதுவும் இல்லாமல் நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜெரிகோவுக்கு ஒரு நெருங்கின நண்பர்கள்னா சொல்லணும். இதெல்லாம் பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ ஏஇடபிள்யூன்னு ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூஇயை ஒரு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூஇயை ரொம்பவும் கேவலப்படுத்துகிறாரு. அதுவும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூஇயில் ஒரு பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ அதர் கம்பெனியில் போய் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிடில் ஃபிங்கர் காமிக்கிறது, அதுவும் இல்லாமல் நிறைய ரெஸ்லர்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ பண்ணியிருக்காரு. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜெரிகோவோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூஇ முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.